அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவு இன்று உங்களுக்காக. வரக்கூடிய தீபாவளி பண்டிகை பற்றி எல்லாருக்குமே தெரியும். 12ஆம் தேதி 11வது மாதம் 2023 வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா தீப ஒளி திருநாள். தீபங்கள் ஏற்றி வைத்து நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை அத்தனை இருள்களும் நீங்கி வாழ்க்கையில் வளம் பெறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள்கிட்டையும் குலதெய்வத்துக்கிட்டையும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் தெய்வமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கிடையும் பிரார்த்தனை வேண்டி வினவி கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை தான் தீபாவளி பண்டிகைன்னு சொல்லலாங்க. தீபாவளி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா கெட்ட விஷயங்கள் எல்லாமே அழைத்து நல்லது அடுத்தது பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கக்கூடிய ஒரு நாளாகும். இந்த நன்னாளில் பார்த்தீங்கன்னா புத்தாடைகள் வாங்கி புது புளியோடு பார்த்தீங்கன்னா நம்ம பலகாரங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டாசுகள் எல்லாம் வெடித்து கொண்டாடி பார்த்தீங்கன்னா தீபாவளி திருநாளை ரொம்ப விசேஷமாக நம்ம கழித்து அதுக்கப்புறம் ரொம்ப ஆனந்தமாக வாழ்க்கையை ஆரம்பிப்போம். அந்த ஒரு நன்னாளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பூஜைகள் செய்யணும், வழிமுறைகள்னு சொல்லி நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதில் மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா தீபாவளி திருநாள் அதுவுமா வீட்டில் வாங்க வேண்டிய மிக முக்கியமான 3 பொருட்கள் வாங்கவே கூடாது. வீட்டில் என்ன முக்கியமான காரணமாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு ஒரு 5 விஷயங்கள் நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆன்மீகம் ரீதியாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போம். நல்ல விஷயங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னால், அதை விட காட்டிலும் கெட்ட விஷயங்களை செய்யாத வேண்டாம் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கணும் அவசியமா இல்லையா. அதனால் எந்த பொருள்களை வாங்கக்கூடாது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் தீபாவளி பண்டிகை பார்த்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் மிக சிறப்பாக அமையும். இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. வாங்க பார்க்கலாம். தீபாவளிக்கு சில பொருள்களை வாங்கணும் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் வாங்கக்கூடாதுன்னு பட்டியல் கொடுத்துருக்காங்க நமக்கு பெரியவங்க. அதாவது தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. இந்தியாவில் நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா கொண்டாடப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பண்டிகையில் தீபாவளிக்கு தனி இடம் இருக்குன்னே சொல்லலாம். சில மாதங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகைக்கான ஷாப்பிங் நம்ம ஆரம்பிச்சிருப்போம். பட்டாசு, வீட்டுக்கு தேவையான பல பொருட்கள் வாங்குறது அப்படின்னு ரொம்ப ஆடம்பரமாக நேரம் ஆரம்பிச்சிருப்போம், களைகட்டியிருக்கோம். எல்லா ஆஃபீஸு கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியாக வந்து ஸ்டாஃப்க்கு வந்து கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்து அந்த தீபாவளி வந்து ரொம்ப இன்னும் மேலும் சிறப்பாக்குவாங்க. அதில் எவ்வளவோ விஷயங்கள் வந்து நம்மக்கிட்ட தள்ளப்படுது இல்லையா, திணிக்கப்படுது. நம்ம என்ன பண்ணுவோம், வாங்குவோம். அதெல்லாம் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றது தெரியாமலே வாங்கி நம்ம சேர்த்துக்கிட்டே இருப்போம். வாங்கக்கூடாத பொருட்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக நம்ம கையாளுறது அப்படின்றது ரொம்ப நல்லது. தீபாவளி அன்னைக்கு தங்கம் வெள்ளி வைரம் அதெல்லாம் கண்டிப்பாக வாங்குறது ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப அதிகப்படியாகவே வந்து பெருகுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக ஒரு நல்ல ஒரு சமையலுக்கு வீட்டுக்கு தேவையான நம்ம அந்த உணவு தானியங்கள் கூட வாங்கி வைக்கலாம், அதிகப்படியாக சேரும்னு சொல்லுவாங்க. தீபாவளி அன்னைக்கு சில பொருட்களை வாங்கினா மங்களம் சுபிக்ஷம் உண்டாகும். அதே நேரத்தில் தீபாவளி அன்னைக்கு ஒரு சில பொருளை வாங்கவே கூடாது, அப்படி வாங்குறது தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க. அதில் முதல்ல வர்றதை பார்த்தீங்கன்னா இரும்பு பொருட்கள். பொதுவாகவே இரும்பு பொருட்களை சுப நாட்களில் விசேஷ தினங்களில் எப்பொழுதுமே வாங்க மாட்டாங்க. ஆக தீபாவளி அன்னைக்கு நீங்களும் இரும்பு பொருட்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பாத்திர கடைக்கு போகிறோம், எனக்கு ஒரு சின்ன ஒரு நைஃப் தேவைப்படுது, இல்லை கத்தி தேவைப்படுது, அதான் அருவாமனை தேவைப்படுது, இல்லை எனக்கு ஏதாவது அருவாள் தேவைப்படுது, இல்லை இரும்பு சம்மந்தமான ஏதாவது பொருள் தேவைப்படுது, நான் வாங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்லி வாங்கிடவே வாங்கிறாதீங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய தீபாவளி சம்மந்தமாக ஷாப்பிங்னு சொல்லி எல்லோரும் கிளம்புறாங்க. ஸோ அதனால தான் இந்த பதிவை நான் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கே கொடுத்துருக்கேன். வாங்கக்கூடிய பொருள்கள் மங்களகரமாக இருக்கணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்கள் விருப்பம்தான். குறிப்பாக இரும்பு பாத்திரங்களை தவிர்த்துடுங்க. அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் சாமானுக்கு வருவோம். தீபாவளி அன்னைக்கு ஸ்டீல் சாமான் வாங்குறது மங்களகரமானதே கிடையாது. இரும்பு போல தான் ஸ்டீல் சாமானோ எதுவாக இருந்தாலும் தவிர்க்கிறது நல்லது. முக்கியமாக பிளாஸ்டிக் சாமான் வாங்காதீங்க. இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடை ஒன்று திறந்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே பொருள் வாங்கினா ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு பக்கெட்டு ஒரு டப்பாலாம் ஃப்ரீனா ஒரு கூட்டம் ஆளாக மோதிக்கிட்டு போகுது. முதல்ல தீபாவளிக்கு பிளாஸ்டிக்கையும் வாங்கக்கூடாதுங்க. பிளாஸ்டிக் பொருட்களை அவங்க இலவசமாக கொடுத்தா கூட தூக்கியை போட்டுட்டு வந்துடுங்க, தயவுசெய்து வாங்காதீங்க. ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம ஒரு விஷயம் செய்யணும் இல்லையா. இந்த பிளாஸ்டிக் பொருட்கள், இரும்பு பொருட்கள், ஸ்டீல் சாமான்லாம் வாங்காதீங்க. அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் இருக்குது, அப்போ வாங்கிக்கோங்க நீங்கள். அப்புறம் கண்ணாடி பொருள்கள். கண்ணாடியிலான் ஆன எந்த ஒரு பொருள்களாக இருந்தாலும் சரி, அது அலங்கார பொருளாகவே இருந்தாலும் சரி, வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களாக இருந்தாலும் சரி, தீபாவளி அன்னைக்கு வாங்குறத தவிர்த்துடுங்க. வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பொருள்களை தீபாவளிக்கு ரொம்ப பரிசாக வந்து கொடுக்கவே மாட்டாங்க. கண்ணாடி பொருள்கள் லேசாக கை தவறினாலும் உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அது நல்லது இல்லை, அபசகுணம்னு கூட சொல்லுவாங்க.
அது நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக போக வேண்டாம், வாங்காமல் தவிர்க்கிறது நல்லது இல்லையா. ஏன்னா ராகு நிழல் கிரகம்னு சொல்லுவாங்க, அதாவது இயற்கையான பாவ கிரகம் அப்படின்றதுனால அதை தவிர்க்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது. ஏன்னா கண்ணாடி அந்த ராகுவோட தொடர்புடையது தான், அதனால தான் நான் சொல்கிறேன். அப்புறம் கூரான பொருட்கள், தீபாவளிக்கு சில கூரான பொருட்களை வாங்கிறவே வாங்கிறாதீங்க. அது என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் பெருசாக நம்ம ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய கேட்டகரின்னு எதுவும் கிடையாது. இருந்தாலும் கூரான பொருட்கள், நம்ம கையை பிட்டு கிழிக்கிற அளவுக்குரிய பொருள்களை, குழந்தைங்க கைப்பட்டால் அடிபடக்கூடிய இருக்க பொருள்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய பொருட்களாக தான் அந்த கூர்மையான பொருட்கள் எல்லாமே இருக்கும். நல்ல நாள் அதுவுமா வீட்டில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த நாளில் பார்த்திங்கன்னா கூரான பொருட்கள் வாங்கி அதனால் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அந்த நாளுடைய அழகையே பாதிச்சிடும் இல்லையா. அதனால் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய மகிழ்ச்சியை அது குலைச்சிரும் அப்படின்றத மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கூரான பொருட்களையும் ஆயுதங்களையும் வாங்கவே வாங்காதீங்க. அது மட்டும் கிடையாது, கூரான பொருள்கள் ஒருவருக்கு காயம் ஏற்படுத்தும் தன்மை இருக்கிறதுனால அது எதிர்மறையான தாக்கத்தையும் அதிகமாக ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பக்கூடியதாக இருக்குது. அதனால் கத்தி, கத்திரிக்கோள் இதெல்லாம் வந்து ரொம்ப கூரான பொருள்கள், அன்னைக்கு வாங்காதீங்க, அப்புறம் தேவைப்படும் பொழுது வாங்கிக்கோங்க. அப்புறம் ரொம்ப 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 முக்கியமானது, எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒன்று, வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றுன்னு சொல்லலாம். தீபாவளி, தீபாவளின்னு சொல்கிறோமே, தீபாவளி அன்னைக்கு காலையில் கங்காஸ்நானம் பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம். இந்த கங்கா ஸ்நானம் அப்படின்றத அதிகாலையில் 3 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே எல்லாரும் குளிச்சுட்டு வெளியில் வந்து சுவாமி பூஜை அறையில் பூஜை பண்ண ஆரம்பிக்கிறது தான் விசேஷம். 5 மணிக்கு முன்னாடியே அன்றைக்கி நம்ம என்ன செய்வோம், கங்கா ஸ்நானம் பண்ணும்பொழுது தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வச்சு சீயக்காய் வச்சு குளிப்போம். அந்த நெய் இல்லை அந்த சீயக்காய் இல்லை அந்த அரப்பு பொடி அப்படி இல்லை அந்த முக்கியமாக எண்ணெய் அதெல்லாம் வந்து தீபாவளி அன்றைக்கி காலையில் வாங்குறத தவிர்த்துருங்க. தீபாவளிக்கு முதல் நாள் வாங்குறதுன்னு தவிர்த்துருங்க. அதுக்கு முதல் நாளே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ சனிக்கிழமை வாங்க வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி வாங்க வேண்டாம், வெள்ளிக்கிழமை வாங்கி வச்சுருங்க, இல்லைன்னா வியாழக்கிழமையே வாங்கி வச்சுருங்க. நல்லதுனே வீட்டில் நம்ம வாங்கி வச்சா அது பாட்டு ஓரமாக உட்காந்துருக்க போகுது. ஸோ அதனால் அன்னைக்கு இன்னும்பொழுது முதல் நாள் மறுநாள்லாம் வாங்குறத தவிர்த்துட்டு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே நல்லெண்ணெய் வாங்கி சீயக்காய் தேய்ச்சி குளிச்சுருங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில் தீபாவளி காலையில் 10 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க, ரொம்ப வேக வேகமாக கடைக்கு போய் அப்போ தான் எண்ணெய் வாங்கிட்டு வருவாங்க, அப்போ தான் சீயக்காய் வாங்கிட்டு வந்து தேய்ச்சி குளிக்கிறது, உலகத்திலேயே இல்லாத மிகப்பெரிய புண்ணியத்தை நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன செய்யக்கூடாதோ அதை முதல்ல செஞ்சுட்டு தான் தீபாவளி ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அந்த வாழ்க்கை அந்த ஒரு வருஷமே சரியில்லைன்னா அப்புறம் புலம்பரில் என்ன அர்த்தம் இருக்குது. அதனால் தவிர்த்துடுங்க, அன்னைக்கிங்க வாங்காமல் 2 நாளைக்கு முன்னாடியே வாங்கி வச்சுருங்க. விசேஷத்துக்கு தேவையான பொருளை வாங்கி வச்சுருங்க, அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, பற்றாக்குறை ஏற்படக்கூடாது இல்லையே, அதனால தான். ஆக தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் நெய் இதெல்லாம் வந்து முன்னாடியே வாங்கி வச்சுருங்க, அன்னைக்குன்னு வாங்காதீங்க. காலையில் ஓடி போய் எண்ணெய் வாங்கி சமையலுக்கும் பயன்படுத்தாதீங்க, தேவையானதை மட்டும் வாங்கி பயன்படுத்துங்க, தேவையில்லாத தவிர்த்துடுங்க. இது ரொம்ப 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 முக்கியமானது, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்கள். தீபாவளியை ரொம்ப ஆரவாரமாக சந்தோஷமாக கோலாகலமாக கொண்டாடுங்க. சில பொருட்களை வாங்காதீங்க, பல பொருட்களை வாங்கி வச்சுக்கோங்க. மங்களகரமான பொருள்கள்னு சொல்லக்கூடிய தங்கம், வெள்ளி, வைரம், வைரூரியம் இதெல்லாம் என்னென்ன முடியுமோ வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைங்க, நான் ரொம்ப ஒரு வறுமையில் இருக்கக்கூடியவை, என்னால் அந்த மாதிரி பொருட்களை வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, மஞ்சள் பொடி 100 கிராம், சர்க்கரை 1 கிலோ, நாட்டு வெல்லம் 1/2 கிலோ, அப்புறம் இந்த துவரம்பருப்பு, யோ கடவுளை சொல்லவே வேண்டாங்க, துவரம்பருப்பு அவ்வளோ அம்சமானதுங்க. அதை மங்களகரமான பொருள்னு சொல்கிறத காட்டில் நமக்கு வந்து வாழ்க்கையில் பண வரவை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அந்த துவரம்பருப்பு. துவரம்பருப்பை கிலோ கணக்கில் வாங்கி வச்சுக்கோங்களேன் அன்னைக்குன்னு வெளியில் போய் ஆலயங்களுக்கு சென்று கோவிலுக்கு 2 முழம் பூ வாங்கி கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு இல்லம் திரும்பி எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு லக்ஷ்மி குபேர பூஜை மறந்துடாதீங்க. சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், லக்ஷ்மி குபேர பூஜையை பண்ணி அம்பாள் கிட்ட மனதார நான் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணி கேட்டு பாருங்களேன், கண்டிப்பாக நமக்கு அருளாசிய பொழியை காத்திருக்காங்க. சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில், மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்.